சாரே, எங்களுக்கு ரொம்ப இறக்க மனசு. எப்படி சொல்ற? இப்போட்டில் வந்த ஆரும் இது வரைக்கும் நீங்கள போல மீனுக்கு பொறி போட்டது இல்ல சாரே. அதனாலதான் ஞான் பறஞ்சது உங்களுக்கு இறக்க மனசுன்னு. ஞான் மீனுக்கு பொறியும் போடும், பொறி வச்சு மனுஷனையும் உயிரோட இருக்கானா இல்லையா? நீங்கள் பரஞ்ச இயாள் இப்போ ஜீவிதத்தோடு உயிரோட இருக்கணா? தமிழ்நாட்டில் தெற்கு திசையில ஒரு ஊர்ல உண்டு, அது மாத்திரமே ஞான் அறியும். தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கானா? அதுவும் தென் மாவட்டத்தில். அப்படி எந்த இடத்துலடா இருக்கான்? வணக்கம். வெள்ள விசேஷத்துல ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏண்டா வெள்ள வெட்டி சட்டிக்கு இப்படி ஒரு வணக்கமா? வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் தங்கச்சி. நமஸ்காரம். வணக்கம். நீங்க போற வணக்கத்தை பார்த்தா கண்ணு கட்டுது. வணக்கம் இருக்கட்டுப்பா, இருக்கட்டுப்பா ஐயா. வணக்கம் இருக்கட்டுப்பா. ஐயாடி ரொம்ப பளிச்சுன்னு இருக்க போல இருக்க. ஆஹா, இங்கேயே இந்த மரியாதைன்னா நம்ம வேலுக்கிட்ட எவ்வளவு மரியாதை கிடைக்கும்? எனக்கு பஸ் வந்துருச்சு. இது வந்துட்டேனா? சீக்கிரமா நான் போய் பஸ் நிறுத்துறேன். ஒரே ஒரு நிமிஷம் தங்கச்சி வந்துருவா. ஏற்கனவே பத்து நிமிஷம் வண்டி லேட், இதுக்கு மேல நிக்க முடியாதுப்பா. இருங்கண்ண, அட விசில குடுப்பா. சும்மாருங்கண்ண, வாமா வாமா, பாத்து பாத்து மெதுவா ஓடிவா. வா 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 வா, மணியா இறங்குங்க, சீக்கிரம் ஏறுமா. மணியா கோச்சுக்கிறார்ல. ஐயோ, தண்ணி பாட்டில் மறந்துட்டேனே. மழை ஒண்ணு வராதுப்பா, அப்படியே வந்தாலும் உன் தங்கச்சி ஒண்ணு கரைஞ்சிட மாட்டாப்பா. விசில குடுப்பா. ஆமா, பெரிய விசில. நீ தங்கச்சிங்கிற பேர்ல ரவுடிசமே பண்ற, அடங்கு. தங்கச்சி அனுப்புற வேகத்திலேயாடா என்ன இந்த மிதி மிதிச்ச? தங்கச்சி பாத்துப்போமா, பாத்துப்போமா. டேய் பழனி, எப்படா வந்த? எப்ப வந்தயா?
என்னைய பார்க்கவே இல்ல நீ. டேய், நீ என் மேல மிதிச்ச கூட நான் கவலை பண்ணடா. எப்ப வந்தேன்னு கேட்ட பத்தியா, அது தாண்டா என்ன கொள்ளுது. சரிடா பழனி, தங்கச்சி பஸ் ஏத்தி விடுற அவசரத்துல என்ன நடந்துச்சுனே தெரியல. ஆமா, என்ன நடந்துச்சு? நீ என் மேல ஏறி நடந்த, அதுதான் இங்க நடந்துச்சு. ஓ, அதான் இந்த சேரா. டேய் டேய் டேய், தரைக்கு மனுஷனுக்கு வித்தியாசமே தெரியாம மிதிச்சிட்டு போறியே, எப்படா அது? மிதிச்சனா? மிதிச்ச நாவா? பத்து தடவை பார்த்துப்போ பார்த்துப்போன்னு உன் தங்கச்சி சொன்னையே, ஒரு தடவை என்னைய பார்த்தியாரா? அது நாலாவது தடவை யாரோ ஒரு தங்கச்சி, யாரோ ஒரு அண்ணன அண்ணேன்னு கூப்பிடறான். உன் தங்கச்சி இல்ல. நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்க, சென்டிமெண்ட கட்டுப்படுத்த, அப்பதான் உனக்கு நல்லது. சரி சரி, பிசினஸ்க்கு நேரமாச்சு, சீக்கிரம் கிளம்புற வரைய பாரு. பார், உங்களுக்கு 40 டீப் லைட் ஆச்சு வித்தாகணும். அப்படியே என்னையும் சேர்த்து வித்துரு அண்ணே. பாப்பா, சட்டை எங்கனே வாங்கினீங்க? ஏப்பா, டிசைன் சூப்பரா இருக்கு. என்ன அப்பதான் கம்பெனி கட்டுப்படியாகும், புரிஞ்சுதா? ஆமா, பெரிய கப்பல் கம்பெனி. இந்த பாருப்பா, எவனும் அவனா வாங்கினா விக்க முடியும். சும்மா கட்டாயப்படுத்தி எல்லாம் விக்க முடியாது. என்னது எம்டி சொல்றாரு, இப்படி ஏத்தது பேசிட்டு இருக்கீங்க? சும்மா, மூணு ஓட்ட செய்கிற 30 டீப்பு, 10 பேனு, 10 கரியாலம், மொத்தோட இதான். இதுக்கு பேரு கம்பெனி, இதுக்கு ஒரு எம்டி, ரெண்டு அல்லக்கை வேற. நியாயமாய ரேஞ்சுக்கெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அப்புறம் என் பரம்பரையே டிஜர்டன்ட் பரம்பரை. எவ்வளவு ஐயாடி, காலம் காத்தால தொந்தரவு கொடுக்கறதுக்குனே வந்திருக்காங்க. வணக்கம் பாட்டி. வணக்கம் சொல்லிட்டேன், பெல் அடிச்சா? போலாம். அதுல பாட்டி, நாங்க இந்த ரேடியோ டியூப்லைட், ஃபேன், அயன் பாக்ஸ் இதெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறோம். நீங்க முதல்ல அட்வான்ஸா 10 ரூபாய் கொடுத்தா போதும், மீதிய டெய்லி 1 ரூபாய் நாங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவோம். அப்படியா? வாங்க 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 வாங்க, உட்காருங்க தம்பி. உங்களுக்கு எந்த பொருள் வேணும்னு சொல்றீங்களா? அது இருக்கட்டும். அங்க பாத்தீங்களா, டியூப் லைட். ஆமா. இங்க பாத்தீங்களா, டிவி. இது அயன் பாக்ஸ். எல்லாமே எங்க வீட்ல இருக்கு, நீங்க கிளம்புங்க. மாட்டி, இத நீங்க வாசல்லே சொல்லிருக்கலாமே. இத நீங்க நம்பணும் இல்ல, அடிக்கடி வந்து இப்படி சொல்ல கொடுக்க கூடாதுல, அதனால உங்களை உள்ள கொண்டு உட்காரச்சே. கிளம்புங்க. சரியா இது என்னது? ரேடியா. பாடுமா? சுச்சி போட்டா பாடும். செய்திகள் வாசிப்பது நாராயணசாமி. இது பேர் பாட்டா? இது பாட்டா? பயலை யாருக்கு நான் சேட்டையை காட்டுறேன்? பாவம் கிரண்ட காலம் வெட்டுறேன். ஆட்டோ வருமா? ஓட்னா வரும். எங்க போவனா? சித்தா நகர், 2nd Street, 7 நம்பர் வீடு. 50 ரூபா விடுமா? அநியாயமா இருக்கே, நடந்தே போயிருவேன். லக்கேஜ்க்காக தான் ஆட்டோ பிடிக்கிறேன். 30 ரூபா வாங்கிக்கோ. அப்ப ஒண்ணு செய், நீ லக்கேஜ் எல்லாம் வண்டியில வச்சுட்டு பின்னாடியே ஓடி வா, நான் 30 ரூபா மட்டும் வாங்கிக்கிறேன். என்னையா திமுற பேசுற, பேச்சு மாறக்கூடாது. புறப்படு, நான் பின்னாடி ஓடி வரேன். ஆனா ஒரு பந்தயம், அந்த அட்ரஸுக்கு நீ முன்னாடி வந்துட்டா உனக்கு நான் 50 ரூபாய் தரேன். நான் முன்னாடி வந்துட்டா நீ எனக்கு தரணும். ஓகேவா? ஓ
நீ ஜெயிச்சுட்டு இந்த பணம் உழைச்ச காசு எனக்கு வேணாம். இந்தா 50 ரூபாய். இனிமே யாருக்கிட்டயும் திம்பரா பேசாத. ஹாய் பாட்டி. ஏ அஞ்சலி, வா 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 வா. ஆமா, வேலை மாத்தி ஊருக்கு வர்றதாக லெட்டர் போட்டேன், ஆனா இன்னைக்கு வரேன் எழுதவே இல்லையே. இப்படி திடீர்னு வந்து நிக்கிறதுதான் அஞ்சலி ஸ்டைல். என்னடா அப்படி வேர்த்திருக்கு? ஒரு ஆட்டோ காரனோட பந்தயம், ஸ்டேஷன்ல இருந்து ஓடியே வந்தேன். நீ ஸ்லோ மோஷன்ல நடந்து வந்தாலே பல பயலுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அதுவும் ஃபாஸ்ட் மோஷன்ல ஓடி வந்திருக்கியா? எத்தனை வயலுக்கு உன்னை ஃபர்ஸ்ட் நைட் இருந்து கனவு கண்டானுங்களோ. முதல்ல பேக் புடி, கை வலிக்குது. இதெல்லாம் ஒரு கனமா இருக்கும். கலக்கிட்டேன் உன் பாட்டி ஸ்டைல்